அம்மா, இந்த மினிக்கு எனக்கு என்ன ஆச்சு? இப்படி படிப்பாளி மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காளே. ஆமா ஸ்வீட்டி, நான் கூட அதுதான் நினைச்சேன். என்னமோ ரொம்ப ஓவரா இன்னைக்கு சாட்டர்டே படிப்படின்னு படிச்சுட்டு இருக்காளே. என்னமோ ஸ்டார்ட் பண்ண போறான்னு நினைக்கிறான். அதனால தான் இப்படி எல்லாம் பண்றா. ஆமா, நான் கூட அதுதான் நினைச்சேன் மேகி. அங்க பாருங்க அவளை. ஆமா ஆமா, அங்க பாருங்க அவளை. முதல்ல அவன் என்ன பண்றான்னு பார்த்தா தானே தெரியும். இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கு, உங்களாலலாம் எப்படி இப்படி வெட்டி கதை பேசி நேரத்தை வீணடிக்க முடியுது? சாட்டர்டே ஃபுல்லாக ஹோம்ஒர்க்கை முடிச்சா தானே சண்டே ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க முடியும். இது கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா? கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன மீனி ரொம்ப படிப்பாளி மாதிரி நடிக்கிறியே, எங்களாலே தாங்கிக்க முடியல. நான் லாஸ்ட் டைம் தேர்ட் ரேங்க் வாங்கினேன், மறந்துட்டீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி? நான் எவ்வளோ பெரிய படிப்பாளி? அது சரி, முதல்ல உன் பென்சிலை ஒழுங்காக ஷார்ப் பண்ணு. ஷார்ப் ஆகாததை வச்சு நீ எப்படி எழுத முடியும்? இது கூட தெரியல, ஹோம்ஒர்க் பண்ண உக்காந்துட்டேன். நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ பென்சில் ஷார்ப். ஆமாம், சரி சரி, என் பென்சில் எனக்கு ஷார்ப் பண்ணிக்க தெரியும். வெட்டி கதை பேசி நேரத்தை வீண் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் எழுதி நான் பெரிய அறிவாளியாகி சண்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். மினி வா, கேம் விளாடலாம். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், மறுபடியும் கேம் விளாடவா? வா, நீங்களே விளாடிக்கோங்க, நான் படிக்க போகிறேன். பென்சிலை இப்போ நம்ம ஷார்ப் பண்ணலாம். எவ்வளோ ஷார்ப் பண்ண, என்னது இந்த ஷார்ப்பே ஆகல, திருப்பி ட்ரை பண்ணுவோம், நல்லா ஷார்ப் பண்ணலாம். அச்சோ, என்னது இது லெட்டை காணோம். சூப்பராக ஷார்ப் பண்ணுற மினி நீ. சே, மானம் போது. என்ன மினி, நீ படிக்கிறது அந்த பென்சிலுக்கு கூட பிடிக்கல போலவே. அச்சச்சோ, இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே, மறுபடியும் ஷார்ப் பண்ணுவோம். ஏ பென்சில், ஒழுங்காக ஷார்ப் பண்ணு, என் மானத்தை வாங்காத. அப்பா, எவ்வளோ நேரம் தான் இதை ஷார்ப் பண்ணுறது? ஷார்ப் மட்டும் ஆக மாட்டேங்குது, மற்றதெல்லாம் ஆகுது. எனக்கு ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், முடியல. அச்சச்சோ, ஏய், அங்கே மினி ஷார்ப் பண்ண பென்சிலை பாருங்களேன், ஷார்ப்னரை விட குட்டியாக இருக்குது. இவ்வளோ பென்சில் ஸ்கிராபா, இவள் சிவி சிவியே இன்னைக்கு காலத்தை ஓட்டிட்டா போலவே. இவெல்லாம் ஹோம்ஒர்க் செய்கிற மூஞ்சி, நல்லா ஹோம்ஒர்க் செய்கிறா. என்னால் சுத்தமாக முடியல, இது பென்சிலா இல்லை வேறு ஏதாவதா? சரி, எழுந்திருப்போம். எனக்கு ஷார்ப் பண்ண முடியல, பென்சிலும் தீந்து போச்சு, இன்னொரு பென்சிலும் என்கிட்ட இல்லை. அப்போ எப்படி ஹோம்ஒர்க் மோதிப்பேன் நான்? சாட்டர்டே ஹோம்ஒர்க் பண்ண நினச்சது ஏன் தப்பா? இப்படியா அதுக்கு நடக்கணும்? இந்த பென்சில் கூட எனக்கு பழி வாங்குது, இப்போ என்ன பண்ணுறது? என்ன ஆச்சு மினி, இவ்வளோ சோகமாக கதறிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, விளையாடாமல் என்ன பண்ணுற? கக்தாஸ் அவள் படிக்கிறேன்னு சொன்னா. படிக்கிறேன்னு சொன்னாளா? எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், ஏன் படிக்கல மினி? அதுவா, அங்கே இருக்க பற்றியா அந்த குட்டி பென்சில், அதெல்லாம் வந்துச்சு. ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப் பண்ணுறேன், ஷார்ப்பே ஆக மாட்டேங்குது, உடஞ்சி உடஞ்சி இப்போ பென்சில் ஸ்க்ராப் மட்டும்தான் இருக்கு. அச்சச்சோ, ஒரு பென்சில் கூட உனக்கு ஷார்ப் பண்ண தெரியாதா? என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க? இவ்வளோ குட்டி பென்சிலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். நீ கூட என்ன கிண்டல் பண்ணுற பத்தியா? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேல்ல. சரி சரி, நீ வருத்தப்படாத, இதை நான் சரி பண்ணுறேன், சரியா? தேங்க்யூ கேப்டாஸ், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? நீ கவலைப்படாத, இப்போ அதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன். இதோ மேஸ் கேம். வாவ், இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தானே விளையாடணும், அதே மேஸ் கேம் தானே இது? ஆமாம், அதே மேஸ் கேம் தான். இது விளையாடணும்னா இப்போ நீங்கள் டீம் டீமாக பிரியணும். இன்னைக்கு மேஸ் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிருக்க போது. அதுக்கு நடுவில் நான் போய் பென்சில் ஸ்க்ராப்லாம் வச்சுருக்கேன்ல, இந்த பென்சில் ஸ்க்ராப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். யார் அதிகமான பென்சில் ஸ்க்ராப்பை வழி மாறாமல் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். நீங்கள் எல்லோரும் ரெடியா? சூப்பர் கேக்டஸ், இது ரொம்ப புதுமையான கேம். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ரெண்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சிடணும், சரியா? அதே மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த சாக்கோ குக்கர் கேக் மிக்ஸ் ப்ரைஸாக கிடைக்கும். இந்த கேக் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். வாவ், என்ன ஒரு சூப்பரான கேம். இதில் ஜெயிக்கிற ரெண்டு கேக்கையும் வின் பண்ணுறேன், ஐயா ஜாலி. நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்க இல்லையா? ஆறு பேர் இப்போது ரெண்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கோங்க, பார்க்கலாம். அம்மா, ஆறு பேர் இருக்கோம். சீக்கிரம் டைம் ஆகுது, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி டீம் டீமாக பிரியுங்க. மொத்தம் மூணு டீம் இருக்கணும். ஓகே மையா, மையா நீ என் கூட வா மையா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீமில் இருக்கோம், ஏன்னா என்னை மாதிரி அறிவாளி இந்த டீம்லேயே நீ மட்டும்தான். உன் கூட மட்டும்தான் என்னால் ஈக்குவலாக விளையாட முடியும். மினி,
இந்த டீம்ல எல்லாரும் அறிவாளி தான், எப்படியும் மட்டம் தட்டி பேசாத சரியா? அது என்ன டீமுக்கு வானா வர போற, மத்த தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கியே, வெரி பேட். சரி சரி கோச்சிக்காதம்மா ஐயா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் ஓகேவா? சரி உன் டீம்லயே நான் வந்துடுறேன். ஹாய்யா ஜாலி கத்தாஸ் பாது, நானும் மாயா ஒவ்வொரு டீம், எங்கள் டீம் ரெடி, மற்றவங்க எப்படி போகிறாங்க எங்களுக்கு தெரியாது. அப்படியா, சரி இன்னொரு ரெண்டு டீம் பெரியணும், நாலு பேர் இருக்கீங்க, சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. ஆஷா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமில் இருக்கலாம் ஆஷா ப்ளீஸ். ஓகே ஸ்வீட்டி, நானும் நீயும் ஒரு டீமில் இருக்கலாம். அப்போ லக்கி நீ நானும் ஒரு டீமில் இருக்கலாமா? ஓகே மேகி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமில் இருக்கலாம், இதோ நாங்கள் வரேன். ஓகே, மூணு டீமாக பிரிஞ்சிட்டீங்க, வெரி குட். மினி மாயா ஒரு டீம், லக்கி மேகி ஒரு டீம், ஸ்வீட்டி ஆஷா ஒரு டீம். சூப்பர், இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மேஸ் கேமில் யார் அதிகமான பென்சில் ஸ்க்ராப் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க எப்படி மேஸ் கேம் விளையாட போகிறாங்கன்றத பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கொடுவே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமில் யார் ஜெயிப்பா அப்படின்றத ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதாவது பார்ட் டூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மேஸ் கேம் பார்ட் டூ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். பாய்.